ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். டிவிஷன் ரைவல்ஸ் அண்ட் ஆஃப் த சீசன் ரிவார்ட்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு எந்தெந்த ஓவியாரில் பிளேஸ் கொடுத்தாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த டிவிஷன் ரிவல்ஸ் அண்ட் ஆஃப் த சீசன் ரிவார்ட்ஸ் இப்போது எதுக்கு கொடுக்குறாங்கன்னே தெரிலங்க, அந்த மாதிரி கொடுத்து வைக்கிறாங்க. ஆரம்பத்தில் எந்த ஓவியாரில் கொடுத்தாங்களோ அதில் எந்த மாற்றமுமே இல்லாமல் அதே ஓவியாரை கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. மிஸ்ட்ரி சைனிங்கில் கூட ஒரு 2-3 times வந்து ஓவியாரை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த டிவிஷன் ரிவல்ஸ் அண்ட் ஆஃப் த சீசன் ரிவார்ட்ஸில் எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணலைங்க. ஸோ மறுபடியும் ட்விட்டரில் ஏதாச்சும் போட்டால் தான் சேஞ்சஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ ஓகேங்க, நான் பார்த்தீங்க அப்படின்னா ஹெடுவெட்டில் மட்டும் எஃப்சி சாம்பியனில் இருந்தேங்க. மற்ற எல்லாத்துலேயும் லெஜண்டரி 3 அண்ட் லெஜண்டரி 1ல இருந்தேன்னு நினைக்கிறேன். அண்ட் வர்சஸ் அட்டாக்லாம் நான் சுத்தமாக ப்ளே பண்ணல. ஆக்சுவலாக லாஸ்ட் 20 days பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிவிஷன் மேட்சஸுமே நான் ப்ளே பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலெக்ஸாண்ட்ரோ கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் பேக் டிஃபெண்டர், 78 ஓவியா தான். இது வந்து ஹெடுவெட் பேக்குங்க. ஜெர்மனி சனமெட் பில்டர் பயன் முனைக் யாராக இருக்கும், லியோன் கரட்ஸ்கா கொடுத்துருக்காங்க. 85 ஓவியாரில் தான், கோல்டு வெர்சன் கார்டு தான் கொடுத்துட்ருக்காங்க. வேறு ஏதாச்சும் லேட்டஸ்ட் ஈவெண்ட் கார்டு கொடுத்தாங்க, 89-90 ஓவியாரில் ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஃபைனல் பேக் மேனேஜர் மூடில் பார்த்தோம்னா 83 பென் என்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தாங்க என்னோடய டிவிஷன் ரிவல்ஸ் ரிவார்ட்ஸ். அண்ட் என்கிட்ட டிவிஷன் ரிவல்ஸ் பாயிண்ட்ஸும் இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அட்வான்ஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 40 points இருந்தால் இந்த ஒரு ரிவார்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். அதுலேயும் 3 கம்மியாக தாங்க இருக்குது, 37 தான் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த 91 யூனிவர்சல் ரேங்க் பிளேயர் பை பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் இந்த பாயிண்ட்ஸும் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் ஒரு 2-3 days வெயிட் பண்ணுங்கள், இந்த வீக்கெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதாவது வியாழக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா டிவிஷன் ரிவல்ஸ் ரிவார்ட்ஸில் ஏதாச்சும் அப்டேட் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இருக்க ஓவியாரை விட, அதாவது இப்போ டிவிஷன் ரிவல்ஸ் ரிவார்ட் 6லாம் பார்த்தீங்கன்னா 90-95 போட்டிருக்காங்களே, இதை வந்து 93-97 வரைக்கோ அல்லது 92-97 வரைக்கோ சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த அட்வான்ஸ் பாயிண்ட்ஸை ஸ்பெண்ட் பண்ணாமல் வெயிட் பண்ணுங்கள். நார்மல் டிவிஷன் ரிவல்ஸ் பாயிண்ட்ஸையுமே கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுருங்க, அவசரப்பட்டு ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ரிவார்ட்ஸில் சேஞ்சஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேங்க. டிவிஷன் ரிவல்ஸ் ரிவார்ட்ஸ் தான் இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த சீசன் ரிவார்ட்ஸ் அதுக்கும் மேலங்க. வீக்கெண்ட் சேலஞ்ச் மோடோட ஃபஸ்ட் டே, அதாவது சனிக்கிழமை எந்த பிளேயர் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கனடா அப்படின்னு பார்த்தது நான் அல்ஃபான்சோ டேவிஸா அப்படின்னு செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஜொனத்தன் டேவிட் கொடுத்துட்டாங்க. இது கூட பரவாயில்லைங்க, ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு கிளீன் பாப்பை கொடுக்குற மாதிரி கொலம்புவாணி கொடுத்து ஏமாற்றி விட்றாங்க. ஸோ இரண்டாவது நாள் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த சீசன் ரிவார்டில் அவர் ஐகான் இங்கிலாந்து ரைட் மீட் பில்டர் அண்ட் ஹீரோஸ் ஜெனி 91 ஓவிஆர் மெக்னானமேன் கொடுத்துருக்காங்க. என்னங்க நேம் அது? ஸோ ஓகேங்க, உங்களுக்கு எந்த ரிவார்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யாயா டோரையும் கொடுத்துருக்காங்க, யான் சோமரும் இருக்காரு.